ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. பருப்போட வந்து பெர்ஃபெக்டா வரணும்னா இந்த மெத்தட்ல செய்யுங்க. இதுல நம்ம சேர்க்க போற ஒரே ஒரு பொருள்னால பாத்தீங்கன்னா வடை வந்து செம டேஸ்டா இருக்க போகுது. ஸோ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இப்ப பாத்தீங்கன்னா காலையில 10 மணி, இப்போதான் நான் செய்யறேன். பருப்பு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவிக்கோங்க, அப்பதான் அதுல இருக்க அழுக்கெல்லாம் நல்லா போகும். இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்த பின்னாடி இது வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க போகிற முக்கியமான பொருள்னு சொன்னது இந்த சோம்பு தாங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை சைடில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி 1-2 பருப்பு வந்து அரைப்படாமல் இருக்கும், அது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த அரைச்ச பருப்பை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நறுக்கின கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் நமக்கு படைக்கு உள்ள அந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்கறதுனால வடையோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ வடையை தட்டி போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து தட்டிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ், ஒரு சின்ன சைஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தட்டிக்கிறேன். ஒரே டைமில் நிறைய போடாதீங்க, அது வெந்து வர்றதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வடை நல்லா வந்து கீழும் மொறு மொறுன்னு வரும். அதே மாதிரி தீயை பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா வெளியே வந்து சீக்கிரமாக கலர் மாதிரி கரிஞ்சிரும், உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பியாக இருக்காது, அதே டைமில் வெந்தும் இருக்காது. அவ்வளோதான் பாருங்கள், இந்த பக்குவம் வரும்போது நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வந்து டேஸ்டியான பருப்பு வடை பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.